இங்கிலாந்து அணி வெறும் எண்பத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் நானூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்திய அக்ஷர் படேல் என இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்டின் இரண்டாவது நாள் பல சாதனைகளை பதிவு செய்துள்ளது குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து அணி குவித்த மிக குறைந்த ஸ்கோர் இது என்பது குறிப்பிடத்தக்கது போட்டியில் வெற்றி பெற இந்திய அணிக்கு நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே வேண்டும் என்பதால் இன்றே போட்டி முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் சிறந்த பந்துவீச்சை பதிவு செய்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையுடன் நேற்று இங்கிலாந்து அணியை அதிக நேரம் பேட்டிங் செய்ய விடாமல் பெவிலியன் அனுப்பினார் அக்ஷர் படேல் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி குவித்த நூற்று பன்னிரண்டு ரன்கள் அந்த அணியின் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நான்காவது மிக குறைந்த ஸ்கோராக இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நூற்று இருபது ரன்களுக்குள் அதிக முறை ஆல் அவுட்டான அணி என்ற பெருமையையும் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் இங்கிலாந்து பகிர்ந்து கொண்டது இப்படியாக முதல் இன்னிங்ஸே இங்கிலாந்திற்கு கெட்ட கனவாக முடிந்த நிலையில் தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணியும் படு சொதப்பலாக பேட்டிங் செய்தது ஆடுகளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருப்பது இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட்டுக்கு புரிந்தாலும் லீச்சை தவிர வேறு சுழற்பந்து வீச்சாளர்கள் பிளேயிங் லெவனில் இல்லை என்பதால் சற்று முழு பிதுங்கி நின்றார் இரண்டாவது நாள் ஆட்டமான இன்று வேறு வழியின்றி தானே பந்து வீசத் தொடங்கினார் ரூட் அதற்கு உடனடி பலனும் கிடைத்தது தனது முதல் பந்திலேயே ரிஷப் பந்தை பெவிலியனுக்கு அனுப்பினார் ரூட் இதனைத் தொடர்ந்து ஆட்டம் இங்கிலாந்து அணிப்பக்கம் சென்றது சுழற்பந்து வீச்சை உள்ளூர் மைதானத்தில் மிக சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் இந்திய வீரர்கள் என்ற பெயரை ஜோ ரூட் லிச் ஜோடி தகர்த்து எறிந்தது இன்றைய நாளில் ஜோ ரூட் மட்டும் ஐந்து விக்கெட் வீழ்த்தினார் ரோஹித் கோலி அஸ்வின் தவிர வேறு யாரும் பத்து ரன்களை தாண்டவில்லை அதிலும் மூன்று பேர் டக் அவுட் வேறு இதனால் வெறும் நூற்று நாற்பத்து ஐந்து ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆகி வெறும் முப்பத்து மூன்று ரன்கள் மட்டுமே முன்னிலை பெற்றது இரண்டாவது நாளும் ஆடுகளம் சுழற்பந்துக்கு சாதகம் என்பதால் இந்திய தரப்பிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது மீண்டும் அக்ஷர் படேலை முதல் ஓவர் வீச அழைத்தார் கோலி மீண்டும் மாயாஜாலத்தை நிகழ்த்திய அக்சர் முதல் பந்திலேயே கிராவ்லேவை அவுட் ஆக்கினார் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை சந்தித்த பேஸ்டோ ஸ்வீப் ஷாட்டை மிஸ் செய்ய எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையிடப்பட்டது ஆனால் ரிவ்யூவில் அவுட் அளிக்கப்படவில்லை ஆனால் இன்று பாஸ்டோவுக்கு கெட்ட நேரம் போல இந்த முறை மூன்றாவது பந்தில் அவர் அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பினார் இந்தியாவுக்கு எதிரான கடந்த ஏழு இன்னிங்ஸுகளில் ஐந்து முறை பேஸ்டோ டக் அவுட் ஆகியுள்ளார் இரண்டாவது இன்னிங்ஸின் முதல் ஓவரிலேயே பூஜ்ஜியம் ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என தத்தளித்தது இங்கிலாந்து ஆனால் இந்திய அணியின் தாக்குதல் தொடர்ந்தது உதவிக்கு அஸ்வினும் வந்தார் இந்நிலையில் ஆட்டத்தின் பதினெட்டாவது ஓவரை வீசிய அஸ்வின் ஸ்டோக்ஸை வீழ்த்தி ஒருநாள் டெஸ்ட் என இரண்டு போட்டிகளிலும் சேர்த்து தனது அறுநூறாவது சர்வதேச விக்கெட்டை பதிவு செய்தார் இதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டிய ஐந்தாவது இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார் இதற்கு அடுத்த ஓவரை வீச வந்த அக்ஷர் பட்டேல் ரூட்டை வீழ்த்தி இந்த டெஸ்ட் போட்டியில் தனது பத்தாவது விக்கெட்டை பதிவு செய்து அசத்தினார் இருபத்தி நான்காவது ஓவரில் ஆர்ச்சரை வீழ்த்திய அஸ்வின் தனது நானூறாவது டெஸ்ட் விக்கெட்டை பதிவு செய்து மற்றொரு சாதனையையும் படைத்தார் இப்படி இந்தியாவுக்கு சாதனையும் இங்கிலாந்திற்கு சோதனையுமாகவே இன்றைய போட்டி அமைந்தது இறுதியாக டெஸ்ட் வரலாற்றில் தனது மிக குறைந்த ஸ்கோராக எண்பத்தி ஓரு ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆட்டமிழந்தது வெற்றி பெற இன்னும் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே இந்தியாவுக்கு தேவை என்பதால் இந்த டெஸ்டில் இந்தியா வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது